டிஎம்எஸ் ரசிக நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவை பற்றி ஒரு தகவல். இப்போது திராவிட செல்வன் சார் சொன்னனால அவர் ஏன் விரும்ப மாட்டார் புகழ்ச்சி எல்லாம், பொய்யே பேச மாட்டார். பொய் பேசுகிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அது உதாரணம் என்னென்னா, ஆரம்ப காலத்திலேயே ஜி ராமநாதன் ஐயா முத முத தூக்கி தூக்கியில் வந்து தூக்கு தூக்கியில் வந்து பாடம் வைக்கிறப்போ ஒரு பொய் சொன்னார். ஏன்னா அது தூக்கு தூக்கி படம் வந்து பாட வைக்க போகிறது, அந்த படம் எடுக்கிறவங்க கிருஷ்ணசாமியும் இன்னொரு தயாரிப்பாளர் பார்ட்னரும் எல்லாம் சேர்ந்து மருதகாசி, அவங்க ஞானமணி தான் முதல்ல மியூசிக் டைரக்டர். அந்த தூக்கு தூக்கிக்கு பேசப்பட்டது எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து, நீ மியூசிக்கு, நீ கதை வசனம், இந்த மாதிரி நீங்கள் பாட்டு எழுதுங்க மருதகாசிக்கிட்ட சொல்லி, தஞ்சை ராமயதாஸ் அவங்க எல்லாம் எழுதி அவங்க எல்லாரும் போயிருக்காங்க. இந்த பாட்டு தெம்மாங்கு மாதிரி வருது. இது திருச்சி லோரன் தான் கரெக்டு, சே ஜெயராமன் பொறுத்து அமையாது சொல்லி பேச போயிருக்காங்க. போன உடனே அவங்க வந்து அவர் விரல் காட்டிட்டார், 8000 பாட்டுக்கு வந்து எனக்கு 2000 பாட முடியாது, 250 ரூபா கணக்கு தானே ஆகுது, 500 ரூபா தான் நான் வாங்குறேன் பாட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய நல்ல வார்த்தை நல்ல வாக்கு ஒரு விரல் காமிச்சார் பாருங்க. அந்த நான் விரலில் வந்து பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப தடவை திருச்சி லோரன் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே மதுரைக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வேணா பாடுவான் போங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஐயாவுக்கு அதிர்ஷ்டம். சொன்ன உடனே மடியை கிள்ளி, சார் இவர் சொல்கிற ஆள் எனக்கு தெரியும் சார், போவோம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி மருதகாசி தான் போய் சொல்லி கிளம்பி, அப்போ ஸ்டுடியோ வேன் அதில் 8-10 பேர் ஏறி நேராக தேனாம்பேட்டை நாயர் கடையில் திரும்புகிறப்போ அவர் ஐயா சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாராம். இங்கிட்டிருந்து கத்திட்டார் மருதகாசி, அண்ணே இருங்கண்ணே இந்த வர்றேண்ணே சொல்லி திருப்பி போய் உட்கா நிப்பாட்டிட்டு சைக்கிள் வைங்கண்ணே வண்டியில் ஏறுங்கண்ணே சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் ஞானமணி தான் இசையமைப்பாளர், 8 பாட்டு இருக்குப்பா நீ பாடணும், ஆனால் ஒரு கண்டிஷனு, சிவாஜி ஒத்துக்கிட்டா தான்ப்பா, ஒரு 2-3 பாட்டு அவரு நீ பாடு கேட்கட்டும், அவர் ஒத்துக்கிட்டா தான், ஏன்னா சே ஜெயராமன் தான் அவருக்கு பாடுறாரு, அவர் ஒத்துக்கிறல வேணாம்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. சொன்ன உடனே அவரே சொல்லிட்டாராம், சரிங்க ஐயா நான் பாடுறேன், ஃப்ரீயாக கூட பாடுறேன், 3 பாட்டு அவர் கேட்கட்டும், என்னுடைய தலைவிதி எப்படி இருக்கோ நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்குறோம் சொல்லி அன்றைக்கே 2-3 நாளில் ரெக்கார்டிங், நாளை கழித்து 3 நாளில் ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் வந்துடுங்க தம்பி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த காண்டாக்ட் பண்ணுறது நாயர் கடையில், டீ கடையில் தான், மேலே தான் அவர் ரெஸ்ட் எடுப்பார் சாப்பிட்டு, ரொம்ப பெரிய அந்த நாயர் கடை மலையாளி. போன உடனே போய் பார்த்தா ஜி ராமநாதன் ஐயா நிற்கிறாராம். வா சவுந்தரராஜா, ஏன்னா ஏகப்பட்ட தடவை வாசலில் போய் சான்ஸு கேட்டு அலைஞ்சவர் ஜி ராமநாதன் ஐயா பார்த்து அந்த நேரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சவுந்தரராஜா நீ டெய்லி வர்ற, யாராச்சும் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் எல்லாம் சொன்னா தான் நான் பாட வைப்பேன், வேற யாரையோ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் இஷ்டத்துக்கு பாட வைக்க முடியாது உன்னால் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். இது வந்து இவர் பண்ண உடனே இவர் சொன்ன வார்த்தை, ஜீராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வா சவுந்தரராஜா வா வா, நான் தான் சொன்னேன் நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே, என்னடா ஞானமணி தானே நம்ம பார்க்குறப்போ ஒப்பந்தத்தில் பேசணும், இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி, இல்லைங்க நீங்கள் ஒன்றும் சொல்லலை, ஞானமணி தான் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நான் நினச்சேன் ஐயா இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் இவர் மியூசிக் அமைச்சா நல்லா இருக்குமே, இப்போ சொல்கிற விதம் பார்த்தா டப்பா குத்து பாட்டு மாதிரி தெம்மாங்கு வருது, இவர் நல்லா போடுவாரேன்னு சொல்லி நான் நினச்சேன் உங்களை பற்றி, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு தந்து நீங்கள் சிபாரிசு பண்ணலை, இந்த பொய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா பொய் பேசுறது அந்த காலத்திலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே ஜி ராமநாதன் ஐயா எப்படி பெரிய குரு, அவருக்கே அவர் வந்து சரி சரி வா வா அப்படின்னு சொல்லி பேச்சு முடிச்சுட்டாரான். அந்த மாதிரி பொய் சொன்னால் பிடிக்காது, ஒரு டாம்பிகம், ஒரு வந்து பித்தலாட்டம், ஒரு வெத்து வெட்டு மாதிரி கம்பீரமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் பிடிக்காது, ஏழ்மையாக இருப்பார், யாருக்கிட்டையும் போய் தாஜா பண்ணிட்டோம், இப்போ அது அவங்க பேரப்பிள்ளைகளுக்காக வேண்டி படிப்புக்காக வேண்டி எந்த சிபாரிசு கேட்டும் பெரியாள்கிட்ட போய் நிற்கலன்னு வைங்களேன், வரமாட்டேன்டா டேய்,
நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி பேர பிள்ளைங்களை சொல்லுவாங்க, பையங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தவர். ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு எம்ஜிஆரையோ சிவாஜியோ போய், எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறப்போ ஒரு தடவை கூட போகலை. ஆமாம், அந்த மாதிரி ஒரு மா மனிதர். அதாவது கள்ள கும்பிடு போடாத தைரியமான டைரக்டான ஒரு ஆளுங்கிறது ஐயாவை பற்றி சொல்லலாம். இந்த முறையில் வந்து உங்களுக்கு இந்த தகவல் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டிஎம்எஸ் தாசன், எல் ஆர் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.